கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களின் அடிப்படையில் மனிதர்கள் ஈவு இரக்கமற்ற கொடூரமான மனம் படைச்சவங்களா மாறிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக 11ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு படித்து வந்த பிள்ளைகள் கழுத்தறுத்து கொல்லப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றியும், சுற்றுலாவுக்கும் மது பிரியர்களுக்கும் பரிச்சயமான புதுச்சேரியில் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரிச்சிட்டே வருது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நடந்த அநியாயமான சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியின் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தந்தையை பழிவாங்க பிள்ளைகளை கழுத்தறுத்து கொன்ற பயங்கரம். சேலம் மாவட்டம் பரமரத்துப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டாறு ஒடுவன்காடு பகுதியில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்த தன் தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி மற்றும் மாணவியின் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சகோதரனையும் குடும்ப தகராறின் காரணமாக அவங்களோட சித்தப்பாவை கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகே உள்ள கூட்டாறு ஒடுவன்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயியான ராஜா அந்த பகுதியில் தனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் அரளிப்பூ சாகுபடி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாலை பள்ளியிலிருந்து வந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் நவீனாவும் 9ஆம் வகுப்பு படிக்கும் சுகனும் தந்தை ராஜாவிற்கு உதவி செய்ய தோட்டத்திற்கு வந்து அரளிப்பூ பறித்துக் கொடுத்துள்ளனர். அப்போது திடீரென அவர்கள் அலறும் சத்தம் கேட்டு பதறிப்போன தந்தை ராஜா பிள்ளைகளுக்கு என்ன ஆனதோ என்று ஓடி சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கு நவீனாவும் சுகனும் கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்காக துடித்துக் கொண்டிருப்பதையும், அங்கு ராஜாவின் சித்தப்பாவின் மகனான தனசேகரன் கையில் கத்தியுடன் கொலைவெறியுடனும் இருந்துள்ளான். இதனைக் கண்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போன ராஜா குழந்தைகளை காப்பாற்ற முயன்றதை அடுத்து தனது கையில் வைத்திருந்த கத்தியால் ராஜாவின் தலையில் வெட்டிய தனசேகரன் அங்கிருந்து தப்பியோடியுள்ளான். இந்நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த ராஜாவின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த அவரது மனைவி சித்ராவும் ஊர் மக்களும் அங்கு பிள்ளைகள் இருவரையும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு துடிதுடித்து போயினர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சேலம் சரக டிஐஜி உமா, எஸ்பி கௌதம் கோயல் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் போலீசார் 2 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தந்தை ராஜாவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். நான் இட்டு கட்டிச்சுன்னா லைட்டு கட்டி அரளி எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க திடீர்னு 6 மணிக்கு கத்துற சத்தம் கேடுச்சு. ஓடி பார்த்தேன். இப்போ சரி, அட்டைப்பூச்சி தான் கத்துதா அப்படின்னு நினச்சிட்டு இருட்டு கட்டி வச்சு தோத்து ஊறிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் காணோம், என் கொண்டாட்டி கேட்டேன், எங்கள் பிள்ளைங்க கற்றுது காணோம் அப்படின்னேன். அங்கே ஓடி பார்த்து பிள்ளைங்க பூத்தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து ஓடியாந்து கத்திட்டு அங்கேருந்து கூப்பிட்டு ஓடியாந்தேன். பிள்ளைங்களே காணோம் நான் போய் திரும்பி போய் பிள்ளை அப்படியே மலந்து கடந்துச்சு. சரி, பிள்ளை கடிச்சு பிடிச்சாட்டங்க, பாம்பு கடிச்சு பிடிச்சாரு. போய் பிள்ளை அழுத்து போட்டால் பிள்ளை அறுத்து போட்டு கிடக்குது. கல்லுக்கு அறுத்து கழுத்தி அறுத்து விட்டாங்க. அறுத்து கிடந்து நான் மடியில் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது எண்ணெய் அடிச்சுட்டான். எண்ணெய் அடித்து 3 அடி இதில் அடிச்சுட்டான். அவங்க பக்கத்துலேயே தான் அவன் எங்கள் அம்மா வந்து இழுத்துட்டு போயிட்டா. அப்படி அவன் என்னை அடித்தத தனசேகர் கார்த்தி அவன் என் பிள்ளைய என் பையனை அவன் தான் பண்ணிருக்கிறான். அவன் மச்சனை கார்த்தி அவன் என் பையன் வந்து தின்னோட அவ்வளோ தூரம் தள்ளி அந்தாண்ட அறுத்து கிடக்கிறான். இல்லை, என் பிள்ளையை பார்க்கட்டா, என்ன அடிக்கிறான் பார்க்கட்டா, என் பையனை பார்க்கட்டா, எங்கள் என் மாமா விடமாட்டான், உனக்கு தீர்த்துறா வெட்டி போண்டா குத்து போகிறான்னு மச்சனை பேசிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டா. அப்படி நான் என் பிள்ளையை விட்டு எந்திரிக்கவே இல்லை. நான் இதை பார்க்கணும்னு என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கத்திட்டு கதறிட்டு கிடக்கிறேன். இதனையடுத்து தப்பி ஓடிய தனசேகரனை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் 2 குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்ய காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர்.
அதில் சொத்து தகராறில் தனது சித்தப்பாவின் மகனான தனசேகர் கொன்றுவிட்டதாக ராஜா போலீசாரிடம் கூறியுள்ளார். ஆனால் சொத்திற்காக இரட்டை கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லை எனவும், அப்படியே இருந்தாலும் ராஜாவைத்தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்பதால் இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு ஏதோ காரணம் இருப்பதை உணர்ந்த போலீசார் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டிய காரணத்தை தேடினர். ஆனால் தலைமறைவான தனசேகரனை பிடித்தால்தான் உண்மை காரணம் வெளிவரும் என்பதால் தனசேகரை பிடிக்க தனிப்படை போலீசார் விடிய விடிய தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த கொடூரமான சம்பவத்தில் ராஜா ஒரு காரணத்தை சொன்னாலும் கூட குழந்தைகளை கொலை செய்ய வேண்டிய காரணத்தை போலீசார் கண்டுபிடிக்கணும்னு தேடினாங்க. ஆனால் தலைமறைவான தனசேகரனை பிடிச்சாதான் உண்மையான காரணம் வெளியே வரும் அப்படிங்கிறதுனால தனசேகரனை பிடிக்கிறதுக்காக விடிய 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 தேடுதல் வேட்டையை நடத்தின தனிப்படை போலீசார் குற்றவாளி தனசேகரனை பிடிச்சாங்களா இல்லையா, கொலைக்கான காரணம் தான் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். புதன்கிழமை காலையில் போலீசார் அந்த பகுதியில் ரோந்து சென்றபோது பணமரத்துப்பட்டி வழியாக வந்த முதல் பேருந்தில் ஏறி தப்பி செல்ல காட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்த தனசேகரனை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்து இரண்டு குழந்தைகளையும் கழுத்தை அறுத்து கொலை செய்தது குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் அரளிப்பூ விவசாயம் செய்து வரும் தனசேகரன் தன் மனைவி ஜனனி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் தன் பெரியப்பாவின் மகனான ராஜாவின் வீட்டின் அருகிலேயே வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் தம்பி தனசேகரனின் மனைவியிடம் தவறான எண்ணத்துடன் அண்ணன் ராஜா அணுகுவதை அறிந்து வேதனையடைந்த தனசேகரன் அது சம்பந்தமாக ராஜாவிடம் பேசினாலும் அதற்கு சரியான பதிலளிக்காமல் அலட்சியம் செய்துள்ளார் ராஜா. மேலும் சம்பவத்திற்கு முன்தினம் காலை சுமார் 6 மணி அளவில் தனசேகரனின் மனைவியை தவறான உறவுக்கு ராஜா அழைத்துள்ளார். பின்னர் இதுபற்றி தன் கணவர் தனசேகரனிடம் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தனசேகரன் நேராக அண்ணன் ராஜாவிடம் சென்று ஏன் எனது மனைவியை அழைத்தாய் என கேட்டு தகராறு செய்துள்ளார். பின்னர் மீண்டும் மாலை 5:30 அளவில் தோட்டத்தில் தனியாக இருந்த ராஜாவின் மகன் சுகனிடம் தனசேகரன், உனது தந்தை எனது மனைவியிடம் தவறாக பேசுவது நியாயமா, இதனை தட்டி கேட்க மாட்டீர்களா என கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது சுகனுக்கும் தனசேகரனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரத்தில் அங்கிருந்த இரும்பு ராடை எடுத்து சுகனை தனசேகரன் தாக்கிவிட்டு கத்தியை எடுத்து அவரது கழுத்தை அறுத்துள்ளான். அப்போது தம்பியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த நவீனா அங்கு தன் தம்பி சுகனை தனசேகரன் கொலை செய்வதை கண்டு திடுக்கிட்டுள்ளார். தம்பியை கொலை செய்ததை நவீனா பார்த்துவிட்டதால் நவீனாவையும் தனசேகரன் கத்தியால் அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் அங்கு வந்த ராஜாவையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய திடுக்கிடும் தகவலை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அரசு மருத்துவமனையில் திரண்ட உயிரிழந்த குழந்தைகளின் தாய் மற்றும் உறவினர்கள் இக்கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதோடு தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தனி ஒருவனாக மட்டும் இந்த கொலைகளை தனசேகரன் செய்திருக்க முடியாது என்ற நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் தனசேகரனின் உறவினரான கார்த்தி என்பவரும் இருந்ததால் அவருக்கும் தொடர்பு உள்ளதா என உறவினர்கள் கூறும் நிலையில் போலீசார் தனசேகரன் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்திருப்பதால் போலீசார் கார்த்தியின் பெயரையும் வழக்கில் சேர்த்து கைது செய்ய வேண்டும் எனவும், இல்லையென்றால் உடல்களை வாங்க மாட்டோம் என்று கூறியும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கார்த்தி வந்து அர்த்தம் பண்ணல, இல்லைங்க கார்த்தி வந்து எப்பேரும் போடல, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. தனசேகரன் தான் எப்பேர் போட்டுக்கிறாங்க. அவன் வந்து 3 பேர்த்தையும் எங்களை அட்டன் ஒரே டைம் எங்களை பண்ண கிடையாது. என் பிள்ளை ரெண்டு என்ன, அவன் கார்த்தி தான் கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணான். அவன் தான் என்னை தீர்த்து பண்ணும் வெட்டி பண்ணணும்னு போனான். கடைசியில் நானே சொல்கிறேன், போலீஸ் அதிகாரி யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லியும் நான் இல்லை அவனுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைனா இப்போ கொஞ்சம் காலமாக தான் ஒன்றும் அதிகம்னா ஒன்றும் இல்லை, வாக்குவாதம் எதுவும் இன்னும் பெருசாக இல்லைங்க. திடீர்னு இப்படி இவனுங்க மச்சனை மச்சனை முடிவு பண்ணி இப்படி பண்ணிவிட்டானுங்க. காட்டு தகராறு, கிணறு 8 சென்ட், அதை 4 சென்டில் எங்கள் அப்பா கரையும் பண்ணி கொடுக்கணும். அதனால் அதை பண்ணித்தரேன்னு சொன்னால் அந்த டிலே ஆகிட்டே இருந்துச்சு. என்ன மோட்டிவ் வச்சு என்னத்துக்கு அதை பண்ணானுங்கன்னா அவங்களே நீங்கள் பிடிச்ச அரசு பண்ணி கேளுங்க. அவன் பண்ணுனானுங்களே அவன் இப்போ என்னன்னு சொல்லுவான்ல, அவனே கேளுங்க. என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும்.
இதனையடுத்து அவர்களை சமாதானம் செய்த போலீசார் இரண்டு குழந்தைகளின் உடலையும் பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் அந்த பகுதியில் தந்தையின் பெண்ணாசையால் இரு குழந்தைகளின் உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்திய ஒவ்வொரு குற்றத்தின் பின்னாடியும் மண் மற்றும் பெண் இருக்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கூட தந்தையின் தவறான எண்ணத்திற்கு இரண்டு அப்பாவி குழந்தைங்க பலியானது ரொம்ப வேதனையாக இருக்கு. தந்தை ராஜா செய்தது தவறு அப்படின்னாலும் அதற்காக தனசேகர் எடுத்த இந்த கொடூரமான முடிவுக்கு சட்டத்தின் முன்பு பதில் சொல்லி தான் அவர் ஆகணும் அப்படிங்கிறதோட வேற யாரும் இதுபோன்ற முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.